இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இறங்கியிருக்கு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து ஜெட் வேகத்துல ஏறிக்கிட்டே இருந்தது. என்னடா இப்படி ஆகுதே, இந்த வாரத்துல வந்து ஏதாவது நடக்குமோ அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி சண்டே மார்க்கெட்லயும் பேசணும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 300 பாயிண்ட்க்கு மேல அடிச்சு தள்ளி திருப்பியும் 25,000க்கு வந்துருச்சு. இது ஆல்ரெடி விவேக் அருவா சார் கூட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்டயே நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா இமிடியட்டா ஒரு ஃபோனை எடுத்து உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை கொடுக்கணுன்றதுக்காக அவரை பிடிச்சி வச்சிருக்கேன். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார் என்ன சார் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பேசுனது தான், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டே தான் இருந்தீங்க ஒரு அப் அண்ட் டவுன் இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து இன்னைக்கு இந்த டவுன் ஆகுறது அப்படின்றது இப்ப அந்த 26க்கு மேல நல்லா போச்சு. ஆனா இப்ப சடார்ன் வந்து இப்ப இந்த இறக்கம் அப்படின்றது இன்னைக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா என்ன சார்? சோ மேடம் இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது வந்து இன்னைக்கு பார்த்த ஃபாலுக்காக வந்து பேனிக் ஆகணுமா, அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே. ஆமா, இப்ப எல்லாருமே பயப்படுவாங்க. பேனிக் ஆகிறதுக்கு வந்து எதுவுமே இல்ல. எதுக்கு ஃபால் ஆயிருக்கேன்னு நம்ம வந்து பேசுவோம். ஆனா எவனும் வந்து பேனிக் ஆகிட்டு உடனே வந்து இன்னைக்கு வெளியே எடுத்துடலாமா எல்லாம் அமௌண்ட்டும் அந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பேசிக்கலி இந்த விஷயம் பல வாட்டி சொல்லியிருக்கேன் நான், என்னன்னா மார்க்கெட் ஓவரால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதுல வந்து மீடியம் ஸ்மால் கேப் மெயினா காஸ்ட்லியா இருக்கு. அண்ட் ஓவரால் மார்க்கெட் காஸ்ட்லியா இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது எல்லா இடத்துலயும் ஃபால் வரும். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இன்னொரு விஷயம், போன வாட்டி போன வீடியோலயோ அதுக்கு முன்னாடி வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் என்னன்னா எஃப்ஐஐஸ் எல்லாம் வந்து பையிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ல தான் வாங்குவாங்க எப்பவுமே. அதாவது சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ், நிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் வாங்குவாங்க. அதுக்காக தான் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நல்லா காமிச்சிட்டு இருந்தது. ஒன்னு இன்னைக்கோட ஃபிகர் நான் இன்னும் பார்க்கல, ஆனா ஓவரால் நீங்க வந்து லாஸ்ட் 15 டேஸ் ஃபிகர் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஐஸ் மெயின்லி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் தான் வாங்குவாங்க, அதனால இண்டெக்ஸ் அப்ல இருந்தது. ஓகே. ஸோ என் ஒப்பீனியன் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு கூட அதேதான், ஸ்மால் கேப் மெயின்லி ஒரு காஸ்ட் லெவல்ஸ்ல இருக்கு. அதுவும் வந்து ஸ்மால் கேப்ல எல்லா ஸ்மால் கேப்பும் உடனே வித்துடணுமா சார், அந்த மாதிரி இல்லை. செலக்ட் மார்க்கெட் செலக்ட் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு, சில இது வந்து நார்மல் வேல்யூஷன்ஸ்ல இருக்கு. ஓகே. இன்னைக்கு மெயின் காரணம் இன்னொரு விஷயம், நான் மெயின் காரணத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து 300 பாயிண்ட் அடிச்சிச்சு, சென்செக்ஸ் வந்து ஒரு 1,200 பாயிண்ட் அடிச்சிச்சுன்னு பாக்குறோம், பெரிய நம்பரா ரைட்டா. இப்போ இந்த லெவல்ல வந்து இந்த மாதிரி பெரிய நம்பரை பார்க்க கூடாது, நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ்ல தான் பார்க்கணும். பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 1.4%, 1.5%, 1% உள்ளதான் ரெண்டுமே ஃபாலோ ஆயிருக்கு. எதுக்குன்னா ஒரு சின்ன ஸ்டாக் வாங்குறீங்க, எக்ஸாம்பிள்க்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டாக் வாங்கி அது 20% மேல போயிடுச்சுன்னு வைங்களேன், அது 2 ரூபாய் தான். நம்ம என்ன பார்ப்போம், ஓ வெறும் 2 ரூபாய் தான் போயிருக்கு, ஆனா அது 20% சேம் ஸ்பீடு தான். அதே வந்து ஒரு எம்ஆர்எஃப் மாதிரி இன்னைக்கு 1,35,000 இருக்கு, அது விடுங்க 1,00,000 இருக்கட்டும், அது வந்து 20% போயிடுச்சுன்னா 20,000 வரையும் நல்ல போகும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓ 20,000 ரூபாய் போயிருக்கா, அதே 20% தான் ரெண்டுமே, புரியுதா? ஸோ பெரிய பேஸ் இருக்கிறதுனால 1,200 வந்து ரொம்ப பெருசா தோணும். அதே மாதிரி நிப்டியோட பேஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால 300 பாயிண்ட் வந்து பெருசா தோணும். ஆனா பர்சன்டேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1.4-1.5% தான். ஓகே. ஸோ அதுக்காக தான் சொன்ன பெரிய பேனிக் ஆகிறதுக்கு வந்து இதுல எதுவுமே இல்லை. எதுக்கு கீழே போயிருக்கு, மெயின் காரணம் வந்து திருப்பி அதேதான், மிடில் ஈஸ்ட்ல வந்து ஏதாவது பெருசா ஆகுமா சொல்லி மார்க்கெட் வந்து பயப்படுது. ஓகே. எதுக்குன்னா நீங்க வந்து பாத்துருவீங்க, இஸ்ரேல் வந்து அந்த டெரரிஸ்ட் ஒரு டெரரிஸ்ட வந்து இராடிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்காக வந்து அந்த டெரரிஸ்ட் சப்போர்ட் வந்து லெபனன் ஈரான் வரைக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, இதுல வந்து வார்ல வந்து ஈரானும் இறங்குமா இனிமேட்டு அதான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு குவெஸ்டின் மார்க் மைண்ட்ல. அதனாலதான் மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஓகே. இது வந்து நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல, இப்போ ஈரான்
உள்ள வருதுன்னு வைங்களா, வார் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வராது, இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கணும் வரணும்னா. எனிவே அது வருதோ இல்லையோ நான் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா அது வந்து வந்தா வேர்ல்டு ஓவர் மார்க்கெட்ஸ்க்கு வந்து நெகட்டிவ். அதுக்காகனா இந்தியா மட்டும் நெகட்டிவ் இல்லை, நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல தான் ஓடி இருக்கு, கரெக்ஷன் தான் பார்த்துருக்கோம், அது ஒரு நம்பர் ஒன் விஷயம். ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து ஈரான் எதுவுமே எடுக்கலன்னு வைங்களா, கம்பெனி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஈரான் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து திருப்பி பயங்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது மெயின் காரணம். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம், இதோட மெயின் ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் நிறைய ஓவர் பார்த்தாச்சு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து சைனா வந்து க்ரோத்தை பிக்அப் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க, இப்போ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, எதுதோ அவங்க வந்து எக்கானமியை ரிவைவ் பண்றதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைனால. ஓகே, ஸோ இவ்வளோ வரைக்கும் சைனா வந்து ரொம்ப லோ க்ரோத்தில் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கு, மார்க்கெட்டும் சரி எக்கானமியும் சரி. ஸோ அதுக்காக வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தா ஏதோ ரிகவரி வந்துச்சுன்னா சைனா மார்க்கெட்டுக்கு வந்து பணம் ஃப்ளோ ஆகுமா? ஜெனரலாக எப்பயும் என்ன பண்ணுவாங்க, இங்கே மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி இருக்கோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இப்போ க்ரோத் வந்து இந்தியாவில் இருந்து இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருவேளை சைனா க்ரோத் வருதுன்னு வாங்கிக்கலாம் இந்த இதுக்காக. ஸோ என்ன சில செல்லிங் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு சைனால வந்து முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா, ஒரு இடத்துல அவங்க எப்படி திப்பிதான் நம்ம ஒரு இடத்துல விற்பாங்க, இன்னொரு இடத்துல வாங்குவாங்க. ஸோ அந்த அந்த பயம் வந்து இன்னொரு வந்து மார்க்கெட்ல இருந்தது. ஸோ இதுதான் மெயின் ரெண்டு காரணம். ஓகே, அதுக்காக தான் நீங்க வந்து பாப்பீங்க மெட்டல் செக்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எரியுதுக்கு. சைனா வந்து ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ மெட்டல் வந்து நல்லா போகுதுன்னு சொல்லி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க மார்க்கெட்ல அந்த பயோசல் சொல்லல, ஜஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஸோ அந்த பயத்தினால வந்து மார்க்கெட்லயும் கரெக்ஷன். அண்ட் மூணாவது ஃபேக்டர் வந்து நார்மல் ப்ராஃபிட் புக்கிங் மேடம். இவ்வளோ கண்டினியூஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருந்தது. ஸோ பத்து படி ஏறிச்சுன்னா ஒரு ரெண்டு படி இறங்குனா என்ன தப்பு? தப்பே இல்லை, அப்படிதான் சொல்லுவேன் நான். ஸோ இவ்வளோ ஃபாஸ்டா இருந்தனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும், ப்ராஃபிட் புக்கிங்காக கூட ஏதோ ஒரு காரணம் வேணும், மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுக்கு வைக்கணும்? ஓகே, இன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை இருக்கு, ஓகே சைனா வந்து க்ரோத் வந்தா போனோம், அங்கே வந்து எஃப்ஐ ப்ரோ அங்கே போகுமா, சரி மார்க்கெட் ஹைல தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு ஃபேக்டர் தான் சொல்ல முடியும். ஸோ பெருசா வந்து பேனிக் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. மிடில் ஈஸ்ட்ல வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் கேப்ல வந்து பயங்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் கேப்ல நான் புல்லிஷா இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னா நாங்க வந்து பயங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த பேனிக் வந்து தொடர்ந்து நாளைக்கு இருக்குமா இல்ல அது அப்படியே நாளைக்கு அப்ப ரிகவரி கொடுத்துரும் இல்லையா? ஒரு நாளுக்கு பிரெடிக்ட் பண்ணி அது நோ யூஸ், நாளைக்கு குடுக்குமோ இல்லையோ. நான் சொன்னேன் இல்ல வந்து ஈரான் உள்ள இறங்கல ஓரல. ஓகே, அது இப்போதைக்கு ஈரான் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு, பயப்படுது. இன்ஃபேக்ட் ஈரானும் வந்து பயப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே பயத்துல வந்து கம்முன்னு உட்காந்தாங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா ரிவைவ் ஆயிடும். அண்ட் ஓவரால் மார்க்கெட்டுக்கு அப்புறமா என்ன தோணும், ஓகே இந்த டெரரிஸ்ட வந்து சாவடிச்சாங்கன்னா வேர்ல்டுக்கு நல்லது, உலகத்துக்கே நல்லதுதான் அது. பாசிபிளி அதான் வார் வந்து இன்னும் ஃபர்தரா எஸ்கலேட் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிகவரி வரும். நாட் நெசசரி நாளைக்கே வந்து மார்க்கெட் ரிகவரி ஆயிடணும்னு. ஆனா எஸ்கலேட் ஆகலன்னா கண்டிப்பா ஸ்லோவா பயங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு வந்துடும். ஓகே சார், ஓகே சார். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஏன் கிராஷ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லியிருக்கீங்க. ஸோ பரவாயில்ல, இது நீங்கள் தொடர்ந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால கூட அது வந்து இறங்கியிருக்கு. பட் ஆனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதே எல்லாருமே ஓரளவு எடுத்திருப்பாங்க, அதனால இந்த இறக்கம் வந்து அவங்களுக்கு அது பெருசாக பாதிக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து நீங்கள் கமெண்டில் கேட்டீங்க, நம்ம இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கொஸ்டினோட முடிக்கலாம் தான் நினச்சோம், பட் எல்லாம் கமெண்டில் கேட்டீங்க மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கு அதை பற்றி சொல்லுங்கன்றதுனால இமிடியேட்டாக வேகார் சாரை வந்து பாவம் வீட்டுக்கு கிளம்புனவரை சார் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி பிடிச்சாச்சு.
ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.